ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம்டி கேமிங் வெர்ஷன் 2.0. இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜெட்பஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மோட் ஃபைலுமே ஆட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்மளுக்கு ஹெச்டி லைட் வந்து ரெடி வர்றது வர வைக்கிறது, அது வந்து நல்லா ரோடு கிளியராக நல்லா பளிச்சுன்னு வர்ற ஹெச்டி லைட் வந்து எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு கோட் மோட் ஃபைலும் ஆட் பண்ண வேண்டாம். அதேமாதிரி எந்த ஒரு அதாவது தனியாக நீங்கள் மோடு இது மாதிரி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அதை ஆட் பண்ணாமல் எப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு ஹெச்டியாக லைட் வர வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெட்பஸோட நார்மல் லைட்டு ஹெட் லைட்டை பார்த்துருவோம். ஸோ வந்து பவரை பாருங்கள், நார்மலாக இதுதான் அதோடய பவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோ அதோட பவர் இந்த ஹெட்லைட் தான். ஸோ வந்து இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, நம்ம லைட்டை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, எந்த ஒரு கோட் மோட் ஃபைல் இல்லாமல் எப்படி ஒரு எந்த ஒரு ஃபைலுமே இல்லாமல் எப்படி வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதோட பாஸ் லைட்டை பாருங்கள், இதோட பவர் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த லைட்டையும் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு பவராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ உங்களுடைய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கியர் லாக் பட்டன் இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணிக்கோங்க, நான் மார்க் பண்ணி காட்டுறேன் ஆரோ போட்டு. இதை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ் லைட் இருக்கும், இதை லாக் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்க. உங்களுடைய டிரைவர் வந்து கெட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவர் இறங்கிடுவோப்பில். இது இறங்கி பண்ணிட்டால் ப்ரோ திரும்ப உள்ளே என்ன அந்த லைட் ஆஃப் ஆகாதான்னு கேட்டால் ஆஃப் ஆகாது. ஸோ வந்து இது வந்து லாக் பண்ணுற மாதிரி. இப்போ உங்களோட கியர் லாக்கை வந்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெச்டி லைட் கிடைக்கும். ஸோ வந்து ஈஸியாக இப்படி தான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, உங்களுடைய நார்மலாக போடுற ஹெட்லைட் லேம்பை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து இந்த பாஸ் லைட் அடித்தா ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த லைட் ஒர்க் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த லைட்டுக்கு வந்து இந்த லைட்டே போதுமா ப்ரோ, ஹெட்லைட் ஆன் பண்ண தேவையில்லையானா அது உங்களோட இருக்கும். நீங்கள் அது வந்து இதுதான் வந்து ஹெச்டி லைட். ஸோ வந்து நீங்கள் இதுதான் நல்லா பவராகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த தூரத்துலேருந்து இருக்கிறதுக்கும் சேர்த்தே இது வந்துடுது. ஸோ வந்து நீங்கள் இதை அந்த பாஸ் லைட் அடித்தா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். எவனையாவது வேறு லெவலில் வித்தை காட்டிட்டு வரான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறது எப்படின்னா இந்த லைட்டை போட்டிங்கன்னாவே ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ உங்களுக்கு வெளில வச்சு காட்டுறேன் பாருங்கள், எரிஞ்சிட்ருக்கு. இதை நீங்கள் போட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும் பாருங்கள், அதை நான் ஆன் பண்ணிட்டேன் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறைய பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.